Hi friends, good evening. நான் உங்க சரண்யா தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறது 22/1/2019 செவ்வாய்க்கிழமை ஈக்விட்டி மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கறத பத்தி பேசிக்கா சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். கூடுதலா முக்கிய நிறுவனங்களோட Q3 ரிசல்ட்ஸ், அசோக் லீலாண்ட் ஸ்டாக் 52 வீக் லோவர் டச் பண்ணதுக்கான காரணங்கள், அப்புறம் முக்கியமான ஒரு நிகழ்வு, ஸோ நிஃப்டியை பத்தி யூபிஎஸ் செக்யூரிட்டிஸ் இந்தியா கொடுத்துருக்கிற ஒரு முக்கியமான நியூஸை பத்தியும் இந்த வீடியோல நம்ம கூடுதல் தகவலா பார்க்க போறோம். இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும்னு நான் நம்புறேன். மற்றவங்களும் பயனடைவாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கும் இந்த நியூஸ் எல்லாம் பயனுள்ள தகவலா இருக்கும். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜ்ல ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸோட அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற ஆண்ட் மொபி ஆண்ட் வெப்ல உங்க ட்ரேடிங்கை நீங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல நாலேஜ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி உங்க டீடைல்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லயே நீங்க ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். 39 புள்ளிகள் குறைந்து 10,922 அப்படிங்கிற லெவல்ல நிப்டி 50 க்ளோஸ் ஆயிருந்தது. நிப்டி எப்படி க்ளோஸ் ஆச்சு, கேண்டில் எப்படி க்ளோஸ் ஆச்சு, டெக்னிக்ல எப்படி க்ளோஸ் ஆச்சு, 52 வீக் லோ ஹை, இது எல்லாமே நாம அடுத்த வீடியோல இன்னும் கிளியரா பார்க்கலாம். அதை விட முக்கியமான நியூஸஸ் மட்டும் இப்ப இந்த வீடியோல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ இன்னைக்கு முக்கியமா 941 ஸ்டாக் அட்வான்ஸ் ஆகும், 1584 ஸ்டாக் டிக்ளைன் ஆகும், 170 ஷேர்ஸ்ல வந்து எந்த சேஞ்சஸும் இல்லை அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லலாம். அதே மாதிரி அசோக் லீலாண்ட் பங்கு 52 வாரத்தோட லோவை டச் பண்ணிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. 87.45 ரூபா. இன்னைக்கு 3.5% கிட்ட அந்த நிறுவனம் இறங்கியிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் CLSA. ஸோ இவங்க வந்து இந்த ஸ்டாக்குக்கு செல் கால் கொடுத்ததோட 85 ரூபாயில இருந்து 75 ரூபான்னு அவங்க டார்கெட்டை மாத்திருக்காங்க. ஸோ இதுக்கான காரணம் டவுன்டர்ன் ஆஃப்டர் 4 இயர்ஸ் ஆஃப் அப்சைக்கிள்ஸ் ஃபார் ட்ரக் மார்க்கெட் அண்ட் காம்படிஷன் எதிர்கம்பெனிகளோட காம்படிஷன்ஸோட முக்கிய காரணங்களா இந்த நிறுவனம் அசோக் லீலாண்ட் பங்க இறங்கும் அப்படின்னு சொல்லி நியூஸ் கொடுத்துருக்காங்க. இது கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. அடுத்து ரிலையன்ஸ் நிப்பான் லைஃப் டிக்ளேர்ஸ் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்களோட Q3 ரிசல்ட்டில் அவங்க வந்து பர் ஸ்டாக்குக்கு 3 ரூபாய் டிவிடெண்ட் கொடுக்கறதா அலோன்ஸ் பண்ணியிருக்காங்க February 1st. அடுத்து ஸ்ரீ சிமெண்ட்ஸோட நெட் ப்ராஃபிட் வந்து டிசம்பர் குவார்ட்டரோடது 10% ஃபால் ஆயிருக்கு அப்படின்னும், 331 கோடியிலிருந்து 301 கோடியா குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க லாஸ்ட் இயர் Q3 கம்பேர் பண்ணும்போது. அதே மாதிரி த ரெவென்யூ வந்து 21%, அதாவது 2781 கோடி வந்து பாசிட்டிவா போயிருக்கு. கம்பேர் பண்ணும்போது போன வருஷம் 2302 கோடி இருந்திருக்கு. ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டாக்ஸ் வந்து டிப்ரிசியேஷன் அண்ட் அமார்டேஷன் க்ரோ 25%, 570 கோடியிலிருந்து 710 கோடியா போயிருக்கு. ஸோ இது வந்து ஸ்ரீ சிமெண்ட் நியூஸ், ஸ்ரீ சிமெண்ட் ஸ்டாக்ல நம்ம கவனிக்க வேண்டிய Q3 ரிசல்ட்டா இருக்கு. அடுத்து ஏசியன் பெயிண்டோட Q3 ரிசல்ட் வந்து கம்பெனி வந்து ஒரு குட் க்ரோத் இருக்கு அப்படின்னும், ஒரு கன்சாலிடேட்டடான ஏர்னிங் இருக்கணும், குவார்ட்டர் டிசம்பர் 2018 குவார்ட்டர் ரிசல்ட்டை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அதுல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், 14% இயர் ஆன் இயருக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதாவது 647 கோடி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதா அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து டிவிஎஸ் மோட்டார் ரிசல்ட் பார்த்தோம்னா 15% ரைஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போன வருடம் 154 கோடியில இருந்து இந்த வருடம் 178 கோடி அவங்களுக்கு Q3 ரிசல்ட்ல ஏர்னிங் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கவனிக்க வேண்டிய விஷயம். அடுத்து கம்பெனி ரெவென்யூ க்ரோத் 26% வந்து க்ரோத் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3703 கோடியிலிருந்து 4664 கோடி ப்ராஃபிட்டபிளா வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய இன்னும் சில செய்திகள் அப்படின்னு பார்த்தோம்னா, நிப்டி வந்து கண்டினியூவா வந்து ஒரு 10,985 அப்படிங்கிற ஹையை வந்து நேற்று பிரேக் பண்ணாம கீழே இறங்கினது ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னும், கூடுதலா நிப்டியோட க்ரோத்தை பத்தி யூபிஎஸ் நிறுவனம் ஒன்று சொல்லியிருக்காங்க. ஸோ கடந்த 2010 ஆண்டு
போ அந்த மாதிரி இல்லாம 2019 ஆண்டில் இந்திய பங்குகளிலிருந்து முதலீட்டாளர்களில் லாபம் ஈட்ட முடியாது அப்படின்னு பங்கு தரகு நிறுவனமான யூபிஎஸ் செக்யூரிட்டிஸ் இந்தியா கூறியிருக்காங்க. அதுக்கு உண்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்திய பங்கு சந்தைக்கான அளவுகோல் தற்போதைய நிலையிலிருந்து 9% வரைக்கும் குறையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேசிய பங்கு சந்தையில் நிப்டி 50 அப்புறம் 2019 இறுதியில் 10,000 புள்ளிகளாக இறங்கி இருக்கும் அப்படின்னு அந்த நிறுவனம் அனலிஸ்டுகள் கணித்திருக்கிறார்கள். ஸோ இதற்கு அர்த்தம், முன்னணி நிறுவனங்களின் பங்குகளிலிருந்து முதலீட்டாளர்களுக்கு எவ்வித வருவாயும் கிடைக்காது அப்படிங்கிறது தான். மேலும் சந்தையில் ஏற்ற இறக்கமான நிலை ஏற்படலாம் அப்படின்னும், ரிஸ்க்கு ஏற்ற பலன்கள் கிடைக்காது அப்படிங்கிறதும் யூபிஎஸ் மதிப்பீடு. ஸோ 2019-20 அப்புறம் 2020-21 நிதியாண்டுகளில் கார்ப்பரேட் நிறுவனங்களின் வருவாய் வளர்ச்சி 16%-14% என்ற அளவில் இருக்கும் அப்படின்னும் அந்த நிறுவனம் மதிப்பிட்டுள்ளது. 2019-20 நிதியாண்டில் வருவாய் வளர்ச்சி 25% இருக்கும் அப்படின்னு முன்னதாக அவங்க தெரிவிச்சிருந்தாங்க. அந்த நிறுவனம் மதிப்பிட்டிருந்த நிலையில் தற்போது அதில் 9% குறைச்சிருக்காங்க. ஸோ இதை வந்து நிச்சயமா ஒரு கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம மனசுல வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நாம நம்மளுடைய மூவ்மெண்ட்டை கொண்டு போவோம். ஸோ நீங்க நிப்டியை பத்தி என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க, இந்த Q3 ரிசல்ட்ஸ் எல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க, அசோக் லீலாண்ட் பங்குல உங்களோட வியூ என்ன இருக்கு அப்படிங்கறதெல்லாம் கூட நீங்க கீழே இருக்கிற கமெண்ட்ல உங்களுடைய கருத்தை கண்டிப்பா பகிர்ந்துக்கோங்க. அது நிச்சயமா பல சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் பயனுள்ள தகவலா இருக்கும். ஸோ இதே மாதிரி பயனுள்ள வீடியோவோல அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ சோ மச். ஹாவ் அ கிரேட் டே.